வணக்கம். நான் சந்திரு, சங்கர் ஐஏஎஸ் அகாடமியின் முதன்மை பயிற்றுனர். நேற்று வந்து இந்த நடப்பு நிகழ்வுகள் பற்றி பார்த்துட்டு இருக்கிறப்போ இந்த சர்வதேச அமைப்புகள்லாம் எப்படி படிக்கணும் அப்படிங்கிறத பற்றி இன்றைக்கி நம்ம பார்க்கலாம்னு சொல்லியிருந்தேன். ஸோ இப்போ உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா, சமீபத்தில் இந்தியா ஐக்கிய நாடுகள் சபையின் பாதுகாப்பு சபையின் அந்த பிரசிடென்ஷியல்ஷிப் வந்து வச்சுருந்தோம். அதாவது நம்ம தான் வந்து அதனுடைய தலைவராக இருந்தோம், அந்த பாதுகாப்பு சபையின் தலைவராக இருந்தோம். ஒரு மாதத்துக்கு ஒரு நாடு வந்து மாறிட்டே இருப்பாங்க ஆல்பாபெட்டிக் ஆர்டரில். ஸோ அப்படிங்கிறப்போ நிறைய முக்கியத்துவம் வாய்ந்த நிறைய விஷயங்கள் வந்து அந்த பாதுகாப்பு கவுன்சிலில், அது செக்யூரிட்டி கவுன்சிலில் பார்த்தீங்கன்னா நடந்தது. உதாரணத்துக்கு ஆப்கானிஸ்தான் ரிலேட்டடான விஷயங்கள்லாம் அதில் பேசப்பட்டது. ஸோ அந்த மாதிரியான சூழலில் கண்டிப்பாக நீங்கள் கேள்விகள் வந்து இது சார்ந்த கேள்விகள் வந்து எதிர்பார்க்கலாம். ஏன்னா கிட்டத்தட்ட 2011 அப்புறம் இந்தியா வந்து 10 ஆண்டுகளுக்கு பின்பு இந்த செக்யூரிட்டி கவுன்சில் வந்து நான் பெர்மனன்ட் மெம்பராக, நிரந்தரமல்லாத உறுப்பினராக வந்து ஜாயின் பண்ணியிருக்காங்க. அப்படிங்கிறப்போ இது ஒரு முக்கியமான நிகழ்வு. அப்படின்னா இது சார்ந்த விஷயங்கள் எல்லாமே நீங்கள் தெரிஞ்சுக்கணும். இந்த மாதிரி இன்டர்நேஷ்னல் ஆர்கனைசேஷன்ஸ் ரிலேட்டடாக நீங்கள் நிறையா பார்க்குற மாதிரி இருக்கும். ஸோ எந்தெந்த ஆர்கனைசேஷன்ஸ் எல்லாம் நியூஸில் இருக்கோ, உதாரணத்துக்கு வந்து அடுத்து வந்து பிரிக்ஸ் மாநாடு நடக்க போகுது. ஸோ இப்போ பிரிக்ஸ் மாநாட்டில் வந்து என்ன மாதிரியான விஷயங்கள் பேச போகிறாங்க, இந்தியாவோட ஒரு சில விஷயங்கள் வந்து இப்போது தீவிரவாதம் சார்ந்த விஷயங்கள், இந்தியாவோட நிலைப்பாடு என்ன, இப்போது பிரிக்ஸில் வந்து இந்தியாவும் சைனாவும் மெம்பராக இருக்காங்க. ஸோ போன வருஷம் வந்து இந்தியாவுக்கும் சைனாவுக்கும் சண்டை வந்துச்சு லடாக்கில். ஸோ இப்போ இந்த சுச்சுவேஷனில் வந்து இந்தியாவும் சைனாவும் வந்து எப்படி பிரிக்ஸ்குள்ளே வந்து செயலாற்ற போகிறாங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு பல்வேறு கோணத்தில் வந்து நீங்கள் அதை பார்க்குற மாதிரி இருக்கும். இது வந்து சர்வதேச அமைப்புகள். இது மட்டும் இல்லாமல் சர்வதேச அமைப்புகளால் வெளியிடப்படக்கூடிய ஒரு சில அறிக்கைகள், ரிப்போர்ட்ஸ் இருக்கு இல்லைங்களா, அதுவுமே வந்து குவஷன்ஸாக கேட்பாங்க. ரிப்போர்ட்ஸ் அண்ட் இண்டஸ்ட்ரீஸ், ஒரு சில இண்டெக்ஸ்லாம் வரும். இப்போ வந்து ஹியூமன் டெவலப்மெண்ட் இண்டெக்ஸு, இப்போ மல்டி டைமென்ஷனல் பாவர்ட்டி இண்டெக்ஸ், இந்த மாதிரி வந்து நிறைய இண்டெக்ஸ் எல்லாம் இருக்குது. ஸோ அந்த இண்டெக்ஸ் ரிலேட்டடாக கொஷின்ஸ் வந்து ஒவ்வொரு வருஷம் கேட்டுகிட்டே இருக்காங்க. கடந்த ஒரு 4-5 வருஷமாக பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு 5-6 வருஷமாகவே இண்டெக்ஸ் ரிலேட்டடான கொஷின்ஸ் வந்து ரிப்போர்ட்ஸோ அல்லது இண்டெக்ஸோ அந்த மாதிரியான கொஷின்ஸ் வந்து நிறைய கேட்குறாங்க. அப்படிங்கிறப்போ அது நீங்கள் வந்து பார்க்குற மாதிரி இருக்கும். ஸோ இது எல்லாமே வந்து நடப்பு நிகழ்வுகளில் உள்ள வரணும். இது இல்லாமல் இப்போது இங்கே இது இந்தியாவில் எடுத்துட்டீங்க அப்படின்னா, இந்த மத்திய அரசால் செயல்படுத்தக்கூடிய ஒரு சில சமூக நல திட்டங்கள், இப்போ ஸ்கீம்ஸ் இருக்கு இல்லைங்களா. ஸோ ஸ்கீம்ஸ் ரிலேட்டடான கொஷின்ஸ் வந்து கண்டிப்பாக 2 கொஷின்ஸாக அவங்க கேட்பாங்க. 100 கேள்வியில் வந்து 2 கொஷின்ஸ் வந்து ஸ்கீம்ஸ் ரிலேட்டடான கொஷின்ஸாக இருக்கும். ஸோ இப்போது நாங்கள் எங்களோட ஐஏஎஸ் பார்லிமெண்ட்டில் வந்து தனியாக ஒரு டாக்குமெண்ட்டே இருக்குது. இந்தியாவில் இந்தியன் கவர்மெண்ட் வந்து என்னென்ன ஸ்கீம்ஸ் எல்லாம் இம்ப்ளிமெண்ட் பண்ணுறாங்க, அந்த ஸ்கீம்ஸ் பற்றி டீட்டெயில்டு இன்ஃபர்மேஷன் வந்து நாங்கள் கொடுத்துருப்போம். ஸோ இப்போ அது நீங்கள் பார்த்தீங்கன்னாவே ஓரளவுக்கு போதும். அதை நீங்கள் ஒரு 4 தடவை 5 தடவை திருப்பி திருப்பி பார்க்குறப்போ கண்டிப்பாக ஸ்கீம்ஸ் ரிலேட்டடான கொஷின்ஸ் வந்து உங்களால் ஈஸியாக அட்டன் பண்ண முடியும். இது இல்லாமல் கரண்ட் அஃபேர்ஸ் பொறுத்த வரைக்கும், அதாவது ஒரு சில கிரே ஏரியாஸ்னு சொல்லலாம், அது கரண்ட் அஃபேர்ஸ்னு சொல்லலாம், இல்லை சப்ஜெக்டாகவும் சொல்லலாம். உதாரணம் அக்ரிகல்ச்சர். இப்போது அக்ரிகல்ச்சர் ஃபீல்டில் ரீசெண்டாக நடந்தக்கூடிய விஷயங்கள் எல்லாமே வந்து இப்போது கொஷின் அதிகமாக கேட்குறாங்க. இப்போ பொதுவாகவே பார்த்தீங்கன்னா 100 கேள்விகளில் 2018 வரைக்கும் 2 கேள்வி 3 கேள்வி தான் வந்து விவசாயம் சார்ந்த கேள்விகள் இருக்கும். பட் இப்போ 2020 பார்த்தீங்க அப்படின்னா 10 கேள்விகள் வந்து விவசாயம் சார்ந்த கேள்விகள் கேட்டிருக்காங்க. ஸோ அப்படிங்கிறப்போ எப்போ வேணாலும் அந்த ரேஷியோ வந்து மாறிக்கிட்டே இருக்கும். இப்போ ஒவ்வொரு சப்ஜெக்ட்லேருந்து கேட்கக்கூடிய அந்த கேள்விகள் எண்ணிக்கை வந்து எப்போவுமே ஃபிக்ஸ்டு கிடையாது, மாறிக்கிட்டே இருக்கும். அப்படிங்கிறப்போ நீங்கள் வந்து ஒவ்வொரு சப்ஜெக்ட்டுக்கும் அதற்குண்டான முக்கியத்துவத்தை கொடுத்து நீங்கள் படிக்கணும். ஒவ்வொரு சமயம் ஈக்குவல் இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க. இப்போ நீங்கள் பாலிட்டிக் என்ன இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறீங்களோ அதே தான் நீங்கள் ஹிஸ்ட்ரி, ஜியாகிரஃபி, எக்கனாமி, சயின்ஸ், என்வரான்மெண்ட், கரண்ட் அஃபேர்ஸ் எல்லாத்துக்கும் ஈக்குவலாக கொடுத்து படிக்கணும். அப்போ தான் உன்னால் வந்து ஒரு பாடத்திட்டத்தில் கம்மியாக கேட்டு அடுத்த பாடத்திட்டத்தில் வந்து அதிகமாக கேட்குற பட்சத்தை உன்னால் பேலன்ஸ் பண்ண முடியும். நிறைய மாணவர்கள் என்ன பண்ணுவாங்கன்னா, உதாரணம் ஆர்ட்ஸ்லேருந்து ஆர்ட்ஸ் பேக்ரவுண்ட்லேருந்து வரக்கூடிய மாணவர்கள் என்ன பண்ணுவாங்கன்னா, சயின்ஸ் என்வரான்மெண்ட்லாம் வந்து அவங்களால நல்லா படித்து புரிஞ்சுக்க முடியாது. ஸோ அவங்க வந்து இயல்பாகவே அது மேலே ஒரு ஈர்ப்பு இல்லாதனால அதுக்கு வந்து முக்கியத்துவம் வந்து கம்மியாக தான் கொடுப்பாங்க. அப்படி கொடுக்குறப்போ திடீர்னு அதுலேருந்து கேள்வி அதிகமாக கேட்டாங்க அப்படின்னா நம்ம மாட்டிக்குவோம். அதனால் ஒவ்வொரு பாடத்திட்டத்துக்கும் நீங்கள் வந்து சரிசமமான முக்கியத்துவம் கொடுத்து நீங்கள் படிக்கணும். இது ஒன்று. அடுத்து வந்து முக்கியமான பாடம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்திய பொருளாதாரம். ஸோ இதை பற்றி இந்திய பொருளாதாரம் வந்து எப்படி படிக்கணும், என்னென்ன புக்ஸ் எல்லாம் படிக்கலாம் அப்படிங்கிறத பற்றி நாளைய நிகழ்ச்சியில் வந்து நம்ம விரிவாக காணலாம். நன்றி, வணக்கம்.